வெல்கம் பேக் மாம் சைல்ட் தமிழ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லா ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சுவையான பேபி லஞ்ச், மதிய உணவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி, பாசி பருப்பு, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், வெங்காயம், பாதி தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன பேபி ஸ்பூனில் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாசி பருப்பையும் அரிசியையும் ரெண்டு வாட்டி நல்லா அலசி 10 நிமிடம் ஊற வைத்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் இதில் சேர்த்துக்கோங்க. துருவிய கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிய கத்திரிக்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகுத்தூள், லாஸ்டாக மஞ்சத்தூள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கப்பு தண்ணீர் விட்டு 2 விசிலுக்கு விட்டுருங்க. இது போல் பருப்பு, காய்கறி எல்லாம் ஒன்றா சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்து வரணும். அப்போ தான் எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கும். 6 மாதம் வரை குழந்தைங்களுக்கு தேவையான உணவு தாய்ப்பால் மட்டும்தான். அதற்கு பிறகு தாய்ப்பாலுடன் மற்ற எல்லா விதமான உணவுகளையும் கொடுத்து பழக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் குக்கர் எடுத்துட்டேன். சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பிறந்ததிலிருந்து 2 வயது வரை குழந்தைங்களின் எடை அதிகரிக்கணும். அப்படி அதிகரிக்கலைன்னா குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்திடும். அதனால தான் பருப்பு, காய்கறி எல்லாம் ஒன்று சேர்த்து கொடுத்து வரணும். குழந்தையும் ஆரோக்கியமாக வளரும். இப்போ இது 1 வயது குழந்தைக்கு அப்படியே நெய் சேர்த்து கொடுத்துடலாம். இதுவே 7 மாத குழந்தையாக இருந்தால் நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி ரவா பத அளவுக்கு கொடுக்கணும். 8 மாத குழந்தையாக இருந்தால் சம்பா கோதுமை அளவுக்கு கொடுக்கணும். ஆனால் சால்ட்டு மட்டும் சேர்க்கக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாம் சைல்ட் தமிழ் சேனல்.